ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எடுத்துக்கிட்டால் அதில் ரெட்மி நோட் சீரீஸ்ன்றது ரொம்பவே முக்கியமான ஒரு பங்காக இருக்கும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்குமே பட்ஜெட் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ரெட்மியோட நோட் சீரீஸில் லான்ச் ஆகிற மொபைல்ஸ் எல்லாமே ஒரு ஸ்டாண்டர்டான மொபைலாக இருக்கும். ரீசனபிளான ப்ரைஸிங்க்கு கரெக்டான ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட பர்ஃபெக்டாக லான்ச் பண்ணுவாங்க. பட் இப்போதைக்கு ப்ரைஸிங் கொஞ்சம் அதிகமாகவே தான் வச்சுட்ருக்காங்க. பட் இப்போதைக்குமே மற்ற மொபைல்ஸை கம்பேர் பண்ணும்போது ரீசனபிளான ப்ரைஸிங்கோடு தான் இப்போதைக்கு ரெட்மி நோட் சீரீஸ் லான்ச் ஆகிட்டு இருக்குது. ஸோ ரெட்மி நோட் 13 ப்ரோ பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். பிகாஸ் நிறைய பேர் இந்த மொபைலை வாங்கலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த மொபைலை வாங்கலாமா வேணாமா, இல்லை இதுக்கு ஆல்டர்னேட்டிவ்ஸ் ஏதாவது இருக்கா, இதனோட ப்ரோஸ் என்ன கான்ஸ் என்ன, என்னென்ன நல்லாயிருக்கு என்னென்ன நல்லா இல்லை போன்ற எல்லா விஷயத்தையும் இந்த ரிவ்யூவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அண்ட் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன், இது வந்து ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் ரிவ்யூ இல்லை, அதுக்காக இந்த ரிவ்யூவை ஸ்பெக் பேஸ்டானும் நான் எடுத்துகிட்டு போகலை. இந்த ரிவ்யூவை நான் உங்களுக்கு கொடுக்குறதுக்கு முன்னாடி நிறைய வெப்சைட்ஸ் அண்ட் ஹிந்தி இங்கிலீஷ் சேனல்ஸ் தமிழ் சேனல்ஸ் போன்ற எல்லா வீடியோவிலிருந்தும் ஹீட்டிங் டெஸ்ட், பேட்டரி ட்ரெயின் டெஸ்ட், சார்ஜிங் டெஸ்ட் போன்ற எல்லா டெஸ்ட்டோட ரிசல்ட்டை பேஸ் பண்ணி தான் இந்த ரிவ்யூவை நான் உங்களுக்கு தரேன். அண்ட் நிறைய ரிவ்யூஸை பார்த்ததால் இதனோட ப்ரோஸ் என்ன கான்ஸ் என்னன்னு சொல்லிட்டு நான் டீட்டெயில்டாக சொல்ல போகிறேன். அண்ட் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா மற்ற ரிவ்யூஸை நீங்கள் மேக்ஸிமம் செக் பண்ணி பார்க்க தேவை இல்லை, எல்லா டீட்டெயில்ஸுமே பார்த்ததால இந்த ரிவ்யூ உங்களுக்கு பர்ஃபெக்டாகவே இருக்கும். ஸோ அந்த வீடியோவை தயவு செஞ்சு ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ்பெஷலி இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஆர் ரெட்மி நோட் 13 ப்ரோ தான் வாங்க போகிறீங்க அப்படின்னா பர்ஃபெக்டான வீடியோவே இது உங்களுக்கு இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸை ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம், அதுக்கப்புறமா ரிவ்யூ எப்படி எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி பார்த்துடலாம். இந்த வீடியோவை பார்க்குற உங்களுக்கு ஒரு கிவ்அவே இருக்குது. இந்த வீடியோ 500 லைக்ஸ் ரீச் பண்ணிடுச்சுன்னா ஒரு ஹெட்செட் ஆர் ஒரு ப்ளூடூத் நெக் பேண்ட் ஆர் ஒரு TWS-ஐ நம்ம ஒரு கிவ்அவேல தரப்போகிறோம். இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி ஒரு ரெண்டு ப்ராடக்டை நம்ம கிவ்அவேல தந்திருக்கோம். ஒன்று ஒரு நெக் பேண்டை தந்திருக்கோம், அண்ட் அதுக்கப்புறமா ஒரு 20,000 எம்ஏஹெச் பவர் பேங்கை தந்திருக்கோம். ஸோ அது எல்லாமே நீங்கள் டிஸ்பிளேல பார்ப்பீங்க. ஸோ இந்த கிவ்அவேல நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணோம்னா லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ரேண்டமான வின்னரை நான் வெப்சைட் மூலமாக சூஸ் பண்ணுவேன். 1 month-க்குள்ளே 500 லைக்ஸ் ரீச் பண்ண உடனே நம்ம கிவ்அவேட வின்னரை அனௌன்ஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பில்ட் அண்ட் டிசைன் பற்றி பார்த்துடலாம். ஃப்ரண்ட்டில் நமக்கு கொரில்லா கிளாஸ் விக்டர்ஸில் ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்பவே ப்ரீமியமான ப்ரொடக்ஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். பேக்குமே நமக்கு கிளாஸ் பேக் கொடுத்துருக்காங்க, இதுவும் ஒரு நல்ல விஷயம். திக்னஸ் பொறுத்த வரைக்கும் 8 mm வருது, அண்ட் வெயிட்டுன்னு வரும்போது 187 grams வருது. ஸோ பில்ட் அண்ட் டிசைன் அண்ட் திக்னஸ் அண்ட் வெயிட் பொறுத்த வரைக்குமே ரீசனபுளாகவே இருக்குது, அதாவது நல்லாவே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் நமக்கு கொடுத்துருக்காங்க, அண்ட் பஞ்ச் ஹோல் டிசைன் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃப்ளாட் டிஸ்பிளே தான், கர்வ் டிஸ்பிளே நிறைய பேர் எந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் எதிர்பார்ப்பீங்க. ஸோ அந்த மாதிரி எதிர்பார்க்குறவங்களுக்கு ஒரு சின்ன ஏமாற்றமாக தான் இது இருக்கும். பட் டிஸ்பிளேயோட பர்ஃபார்மன்ஸும் வரும்போது நல்லாயிருக்கும், நம்ம அதை ரிவ்யூவில் பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்பெசிஃபிகேஷன்ஸை கண்டினியூ பண்ணிடலாம். டிஸ்பிளேன்னு வரும்போது 6.67 inches ஆம்லே டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது, டால்பி விஷன் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க, 1800 nits பீக் பிரைட்னஸுமே நமக்கு இருக்குது, அண்ட் ரெசல்யூஷனுமே இங்கே கொஞ்சம் பாசிட்டிவ் தான். மற்ற மொபைல்ஸ் எல்லாமே ஃபுல் ஹெச்டி தான் கொடுப்பாங்க, இங்கே 1.5K ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் ஸ்னாப் ட்ராகன் 7S Gen 2 அப்படின்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. அட்ரினோ 710 GB இருக்குது. பட் இப்போதைக்கு ஆண்ட்ராய்ட் 13 தான் லான்ச் ஆயிருக்கு. 8 GB 128 GB வரையும் பேஸ் ஆப்ஷனாக கிடைக்குது. மற்றபடி கேமராஸ்னு வரும்போது 200 MP ப்ரைமரி கேமரா, 8 MP வைட் ஆங்கிள், 2 MP மேக்ரோ சென்சர் என்ற ட்ரிபிள் கேமரா செட்டப் தந்திருக்காங்க, 16 MP செல்ஃபி கேமராவுமே தந்திருக்காங்க, பேட்டரி 5100 mAh, 67W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது, பாக்ஸ்லேயும் கொடுக்குறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம டிஸ்பிளேலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதில் நமக்கு 1.5K ரெசல்யூஷனோட டிஸ்பிளே இருக்கிறதால பார்க்குறதுக்கு நல்ல டிஸ்பிளேவாக இது இருக்குது. எந்த மீடியா கன்சம்ஷனுக்குமே இது சூப்பராகவே இருக்கும். அண்ட் அதே சமயம் ஆடியோ குவாலிட்டியும் நமக்கு முக்கியம். மீடியா கன்சியூம் பண்ணும்போது ஆடியோ குவாலிட்டியுமே ரொம்ப ரொம்ப பெட்டராகவே இருக்குது மற்ற மொபைல்ஸை கம்பேர் பண்ணும்போது. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப் கொடுத்துருக்காங்க, அண்ட் ஆல்பி விஷயமும் இருக்கிறது நல்ல அவுட்புட்டை நமக்கு தருது. 1800 nits பீக் பிரைட்னஸ் இருக்கிறதால அவுட்டோர் விசிபிலிட்டியில் மேக்ஸிமம் ப்ராப்ளம்ஸ் வராது. ரொம்ப ரொம்ப ஹெவி சன்லைட்டில் கூட யூஸ் பண்ணாலும் நமக்கு டிஸ்பிளேன்றது விசிபிளாகவே தெரிஞ்சுது. ஸோ டிஸ்பிளேக்காக ஒரு மொபைல் வாங்கினீங்கன்னா ரெட்மி நோட் 13 ப்ரோ உங்களை கண்டிப்பாக டிசப்பாயின்மெண்ட் பண்ணாது, ஒரு நல்ல டிஸ்பிளேவே கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரெட்மிக்கு 9 out of 10 மார்க்ஸ்ன்றது கொடுத்துடலாம். அண்ட் கேமராஸ்னு வரும்போது 200 MP ப்ரைமரி கேமரா ரொம்ப ரொம்ப சூப்பராகவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணிச்சு. டேலைட்டில் எடுக்கிற இமேஜஸில் ரொம்ப ரொம்ப டீட்டெயில்ஸ் அதிகமாக இருக்குது 200 MP அப்படின்றதால. அண்ட் டைனாமிக் ரேஞ்சுமே ஓரளவுக்கு டீசெண்டாகவே கேப்சர் பண்ணிச்சு, ஷேடோஸ் எல்லாமே நல்லா இருந்தது, ஹைலைட்ஸுமே ஓரளவுக்கு டீசெண்டாக மேட்ச் பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் கலர்ஸ் எல்லாமே நமக்கு நேச்சுரலாகவே இருந்தது, அண்ட் டிஃபால்ட்டாக நமக்கு எடுக்கிற ஷார்ட்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு டீசெண்டாகவே இருந்தது. வைட் ஆங்கிளுமே ப்ரைமரி கேமரா அளவுக்கு கலர்ஸ் கலர் அக்யூரசி இல்லைனாலும் ஓரளவுக்கு டீசெண்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. இந்த பட்ஜெட்டில் நார்மலாக நமக்கே தெரியும் ஓரளவுக்கு ஓகேவான வைட் ஆங்கிள் தான் கொடுத்துருக்காங்க, ரொம்ப எக்ஸ்ட்ராடினரின்லாம் சொல்லிட முடியாது. அண்ட் 2 MP மேக்ரோ சென்சர் எல்லா மொபைலுமே இருக்கும், பட் எதுக்கு இருக்கும்னு சொல்லிட்டு தெரியாது, ஒரு சில பேர் மட்டும்தான் அதை யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் செல்ஃபி கேமரா 16 MP கொடுத்துருக்காங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி அவ்வளோவோ சிறப்பாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை, எல்லா ரெட்மி மொபைல்ஸ் அண்ட் ரியல்மி மொபைல்ஸில் இருக்க மாதிரி நார்மலான செல்ஃபி கேமரா தான் இருக்குது. ஹைலைட்ஸ் எப்பவும் போல் கொஞ்சம் மிஸ் ஆகுது, அண்டு டைனாமிக் ரேஞ்சுமே ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. கலர் அக்யூரசி ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் டீட்டெயில்ஸ் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. டைனாமிக் ரேஞ்சும்
ஹைலைட்ஸ் மட்டும் தான் இங்கே கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. ஓகே, வீடியோகிராஃபின்னு வரும்போது நமக்கு ஓஎஸ் கொடுத்துருக்கதால ஸ்டேபிளான வீடியோ ஃபுட்டேஜஸ்ன்றது கிடைக்கும். மேக்ஸிமம் 4K விட 30 FPS வரைக்குமே ஷூட் பண்ண முடியும். அண்ட் ஸ்டெபிலைசேஷன் முன்னே சொன்ன மாதிரி ஓஎஸ் இருக்குது. ஸோ ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது மற்ற மொபைல்ஸை கம்பேர் பண்ணும்போது. டீட்டெயில்ஸ் நல்லாயிருக்கு, டைனமிக் ரேஞ்ச் நல்லாயிருக்கு, அண்ட் ஃபோக்கஸிங் இஷ்யூஸ் கொஞ்சம் இருக்குது, ரொம்ப அதிகமாக சொல்லிட முடியாது. பட் நீங்கள் நோட்டீஸ் பண்ணுற அளவுக்கு ஃபோக்கஸிங் இஷ்யூஸ் இருக்குது, மேபி அதை அப்டேட்டில் ஃபிக்ஸ் பண்ணலாம். அண்ட் இப்போதைக்கு வீடியோகிராஃபி வீடியோ குவாலிட்டி பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. வைட் ஆங்கிள் எடுக்கிறதுமே ஓரளவுக்கு ஓகே. இது எல்லாமே நான் டே லைட்டில் சொல்லிகிட்ருக்கேன். அண்டு நைட் டைம்னு வரும்போது நைட் ஃபோட்டோகிராஃபி ப்ரைமரி கேமராலாம் ரொம்பவே நல்லா இருந்தது. வைட் ஆங்கிளுமே கொஞ்சம் சர்ப்ரைசிங்லி டீசெண்டாக பண்ணிச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். செல்ஃபி கேமராவில் நைட் மோடில் எடுக்கிறது அந்தளவுக்கு ஓகேவாக இல்லை, பட் மேனேஜபிள் இந்த பட்ஜெட்டுக்கு நல்லா கொடுத்துருக்காங்க, ஓரளவுக்கு ஓகேவாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் வீடியோகிராஃபியுமே நைட் மோட் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது, மற்ற மொபைல்ஸில் இதோட பெட்டராகவே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ நைட் ஃபோட்டோகிராஃபி நைட் வீடியோகிராஃபிக்கு 7 out of 10 கொடுக்கலாம், பட் டே லைட்டுக்கு 9 out of 10 கொடுக்கலாம், அந்தளவுக்கு நல்லாவே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் போர்ட்ரேட்ஸில் எடுக்கிற ஷார்ட்ஸுமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ ஓவராலாக கேமராக்காக ரெட்மி வாங்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு 8 out of 10 மார்க்ஸ்ன்றதை நான் கொடுப்பேன். ஒரு 8.5 இல்லை 9 கூட கொடுக்கலாம், பட் நைட் ஃபோட்டோகிராஃபி அந்தளவுக்கு இம்ப்ரெசிவாக இல்லை, அதனால் நான் ஒரு 8.5 out of 10 கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் பற்றி பார்த்தாலாம் நமக்கு ஆண்ட்ராய்ட் 13 தான் லான்ச் ஆயிருக்கு. மற்ற மொபைல்ஸ் எல்லாமே ஆண்ட்ராய்ட் 14 லான்ச் பண்ணிட்டு இருக்கும்போது இது 13 லான்ச் ஆயிருக்கிறது கொஞ்சம் நெகட்டிவான விஷயம் தான். 3 இயர் ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் 4 இயர் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தரம்னு சொல்லிட்டு ரெட்மி சொல்லியிருக்காங்க. அப்டேட் தந்தால் கூட நமக்கு ஆண்ட்ராய்ட் 17 வரைக்கும் தான் ரன் ஆகும். ஸோ ஒரு 1 இயர் பழைய ஃபோன் யூஸ் பண்ணுற நிலம நமக்கு வர மாதிரி ஆகிடும். ஸோ அது ஒரு சின்ன நெகட்டிவ். ஆண்ட்ராய்ட் 14 கொடுத்துருந்தா ஒன்று கொஞ்சம் பெட்டராகவே இருந்திருக்கும். அண்டு ஹார்ட்வேர்னு வரும்போது ஸ்னாப் ட்ராகன் 7S Gen 2 அப்படின்ற ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இதுவும் ஓரளவுக்கு டீசெண்டான ப்ராசஸர் தான். ஆண்ட்ராய்ட் ஸ்கோர்ஸ் அப்படின்னு வரும்போது நமக்கு கிட்டத்தட்ட 580,000 வருது. ஸோ நார்மல் யூசேஜுக்கு எந்த வித பிரச்சனையும் இருக்காது, கேமிங்குமே ஓரளவுக்கு டீசெண்டாக விளையாடிக்க முடியும். பட் இதை விட பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட மொபைல் இருக்குது அப்படின்றத நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த ஸ்னாப் ட்ராகன் 7S Gen 2 நமக்கு ஆக்டோ கோர் ப்ராசஸர், 4 Cortex A78 cores வந்து 2.4 GHz கிளாக் ஸ்பீடில் ரன் ஆகுது. அண்ட் பேலன்ஸ் 4 Cortex A55 கோர்ஸாக கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து 1.9 GHz கிளாக் ஸ்பீடில் ரன் ஆகுது. ஸோ ஓரளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரே கொடுத்துருக்காங்க. அண்ட் GPU பொறுத்த வரைக்கும் Adreno 710 இருக்குது. அண்டு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், ஹீட்டிங் இஷ்யூஸ் த்ராட்லிங் இஷ்யூஸ் அதெல்லாம் இருக்குமான்னு சொல்லிட்டு. மேக்ஸிமம் எந்த வித ஹீட்டிங் இஷ்யூஸுமே இது வரைக்கும் நான் பார்த்த ரிவ்யூவில் யாரும் சொல்லலை. அண்ட் த்ராட்லிங் இஷ்யூஸும் இருக்க மாதிரி எந்த ரிவ்யூவிலையுமே இல்லை. ஸோ இப்போதைக்கு ரொம்பவே நல்லா ரன் ஆகிட்டுருக்கு. அண்டு ஹைப்பர் ஓஎஸ் இப்போதைக்கு ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க ஒரு சில மொபைல்ஸில். அண்டு ஹைப்பர் ஓஎஸ் வந்ததுலேருந்து பேட்டரி ட்ரைனிங் இஷ்யூஸ் மட்டும் இருக்குது, பட் ஓவராலாக யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே பெட்டர் பண்ணி கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிவ்யூஸில் பார்த்தேன். ஸோ அதனால் நமக்கு ஃப்ளூயிடான யூசர் எக்ஸ்பீரியன்ஸ், ரொம்ப ஸ்மூத்தான யூசர் எக்ஸ்பீரியன்ஸே நமக்கு கிடைக்குது நார்மல் MIUI கம்பேர் பண்ணும்போது ஹைப்பர் ஓஎஸில். ஓகே, பேட்டரி பற்றி டச் பண்ணிவிட்டோம். இப்போ நம்ம பேட்டரி பேக்கப் பற்றி பார்த்துடலாம். பேட்டரி பேக்கப் பொறுத்த வரைக்கும் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரின்னு சொல்லிட முடியாது, நார்மலாக எல்லா மொபைல்ஸ்லையும் இருக்க மாதிரி தான் இருக்குது. எஸ்பெஷலி ஹைப்பர் ஓஎஸ் கொடுத்ததுக்கப்புறமா பேட்டரி இஷ்யூஸ் கொஞ்சம் இருந்துகிட்டு தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி வரைக்குமே கூட டீசெண்டாக இருந்தது அப்படின்ற மாதிரி நான் பார்த்தேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நீங்கள் கண்டினியூஸாக கேம் விளாட்றீங்கன்னா 6 hours கிட்ட பேட்டரி பேக்கப்ன்றது வரும். நீங்கள் சப்போஸ் வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா ஒரு 11 hours பக்கமாக வரும். அண்டு வெப்ஸ்லாம் ஸ்க்ரால் பண்ணுறீங்க, இன்ஸ்டா வாட்ஸ்அப் அதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு 8 hours to 9 hours பேட்டரி பேக்கப் நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் கால் மட்டுமே நீங்கள் பேசிட்டுருக்கீங்கன்னா 24 hours to 26 hours நமக்கு பேக்கப்ன்றது வருது. அண்டு சார்ஜிங் ஸ்பீட்ஸ் பற்றி பார்க்கும்போது இங்கே 67 watt ஃபாஸ்ட் சார்ஜர் பாக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு சார்ஜிங் ஸ்பீட் பெட்டராகவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 15 minutes சார்ஜ் பண்ணாவே நமக்கு 45% சார்ஜ் வந்து ஆகிடுது. அண்ட் 30 minutes சார்ஜ் பண்ணோம்னா 80% ஆஃப் த பேட்டரி வந்து ஃபில் ஆகிடுது. அண்ட் ஃபுல் பேட்டரி சார்ஜப் ஆக நமக்கு 45 minutesன்றதே எடுத்துக்குது. ஸோ பேட்டரி பேக்கப் என்ன தான் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் சார்ஜரை வச்சு நம்ம மேனேஜ் பண்ணிக்க முடியும். ஸோ சார்ஜிங் ஸ்பீட் இங்கே பெட்டராக இருக்கிறது நமக்கு பேட்டரி பேக்கப் இஷ்யூவை கொஞ்சம் சால்வ் பண்ணியது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஓவராலாக பேட்டரி அண்டு சார்ஜிங் பொறுத்த வரைக்கும் ஒரு 8 out of 10 மார்க்ஸ்ன்றது கொடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மொபைலோட டிஸ்பிளே, கேமரா, பர்ஃபார்மன்ஸ், பேட்டரி பற்றி பார்த்தாச்சு. எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு வரும்போது நமக்கு IR பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க. 3.5mm ஆடியோ ஜாக்கை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ரீசெண்டாக லான்ச் ஆகிற இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் லான்ச் ஆகிற மொபைல்ஸில் 3.5mm ஆடியோ ஜாக்கை கட் பண்ணிகிட்டே இருக்கும்போது இங்கே கொடுத்துருக்கிறது ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்கிறது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் IR பிளாஸ்டர் நிறைய ரெட்மி யூசர்ஸ்க்கு தெரியும், நிறைய பேர் இதோட ஃபேனாக கூட இருப்பீங்க.
ஸோ எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு வரும்போதும் இங்கே நல்லாவே இருக்குது. ஃபைனலாக ப்ரைஸிங்னு வரும்போது 8 GB 128 GB வேரியன்ட் இப்போதைக்கு 24,000 பைக் சேல் ஆகிட்ருக்கு. ஸோ இந்த 24,000 பைக் இதனோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பற்றி பார்த்துடலாம். அதுக்கப்புறமா இதனோட ஆல்டர்னேட்டிவ்ஸ் பற்றி பார்த்துடலாம். ப்ரோஸ்னு வரும்போது கண்டிப்பாக இதனோட டிஸ்பிளேவை சொல்லலாம். டிசைனுமே நமக்கு நல்லா இருக்குது அண்ட் ஸ்பீக்கரோட குவாலிட்டி நல்லா இருக்குது. அண்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சார்ஜிங் ஸ்பீட் எக்ஸலண்ட்டாக இருக்குது. மெயின் கேமராட பர்ஃபார்மன்ஸ் எஸ்பெஷலி டேலைட்னு வரும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்டு லோ லைட்லையுமே ஓரளவுக்கு நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. ஸோ கேமராக்காக நீங்கள் வாங்குனீங்கன்னா முன்னே சொன்ன மாதிரி வாங்கலாம். பட் இதோட பெட்டராகவும் இருக்குது மொபைல்ஸ். அண்ட் கான்ஸ் பொறுத்த வரைக்கும் இங்கே எக்ஸ்டி கார்டு சப்போர்ட் தரல, பேட்டரி லைஃப் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அண்ட் வைட் ஆங்கிள் பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருந்துருக்கலாம். செல்ஃபி கேமராவில் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொடுத்துருந்துருக்கலாம். இதுதான் இதனோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பொறுத்த வரைக்கும். அண்ட் ஆல்டர்னேட்டிவ்னு வரும்போது போக்கோ X6 நமக்கு லான்ச் ஆயிருக்கு. ஸோ இதனோட ப்ரைஸிங் விட கொஞ்சம் கம்மியாக வருது. என்ன கேமரா மட்டும் கொஞ்சம் ரெசல்யூஷன் கம்மியாக இருக்கும். அண்ட் மற்றபடி சாம்சங் A54 அப்படின்ற ஒரு மொபைல் இருக்குது. அண்ட் எக்கச்சக்கமான மொபைல்ஸ் இருக்குது. நத்திங் ஃபோன் 2A மாதிரியான நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் நீங்கள் ரெட்மி நோட் சீரீஸ் தான் வாங்குறீங்க, அது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக ரெட்மி நோட் 13 ப்ரோவை வாங்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப 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 நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ரிவ்யூ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு ரிவ்யூ வீடியோலையோ இல்லை கம்பேரிசன் வீடியோலையோ மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ரொம்ப 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 நன்றி. நன்றி, வணக்கம்.